ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அஸ்கோரில் சிரப், அஸ்கோரில் டேப்லெட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், குழந்தைங்க எடுத்துக்கலாமா, பெரியவங்க எடுத்துக்கலாமா, யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் என்னென்ன, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். அதிகப்படியான கோல்டு, அதாவது மூக்கில் தண்ணி மாதிரி சளி ஒழுகிறதுக்கும், நுரையீரலுக்கு செல்லக்கூடிய மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கும், நுரையீரல் வந்துட்டு அடைப்பு ஏற்படுவதற்கும், இரும்பல் மற்றும் மார்பு சளி, சுவாசிப்பதில் வந்துட்டு பிரச்சனை, சுவாசிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கோல்டு அப்படி இருக்குமா மார்பை இருக்குமா பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு, முதுகு வலிக்கு, இவை எல்லாத்துக்கும் தான் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்தை சின்னவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கோல்டு சளி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று கிருமிகளை நம்மளுடைய சுவாச பாதையில் வந்துட்டு சாகடிக்கும். அதே மாதிரி சுவாச பாதையை அதனுடைய தசைகள் வந்துட்டு விரிவடை செய்யும். இதனால் என்ன ஆகுனா நுரையீரலுக்கு ஈஸியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதே மாதிரி தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் சாகடிக்கிறதுனால நமக்கு தொண்டை இருக்கும் இல்லை மார்பில் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இரும்பல் வருவது, சளினால் இரும்பல் வருவது, இல்லை வறட்டு இரும்பல் வருவது, இவை எல்லாத்தையுமே இதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை சாகடித்து சுவாசப்பாதையை வந்துட்டு நல்லா விரிவடை செய்கிறதுனால ஈஸியாக காற்று நுரையீரலுக்கு போயிட்டு ஈஸியாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு வந்து சளி மற்றும் கோல்டுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணி நம்மளை வந்து இந்த மருந்து பாதுகாக்குது. அடுத்து இந்த மருந்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நுரையீரல் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சளி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, காய்ச்சல், நெஞ்சு வலி, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு, இல்லை ஆஸ்துமா, இல்லை வயிற்றில் புண், இல்லை கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி இந்த மருந்து எடுத்துக்கோங்க. நீங்களாக இந்த மருந்தை எடுத்துக்காதீங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். உடலில் நடுக்கம் ஏற்படுவது, இதய துடிப்பு வந்து அதிகரிக்கிறது, தலைவலி, வாந்தி, வயிற்று வலி, தலை சுற்றல், தூக்கம், அரிப்பு, வயிற்றுப்போக்கு, குமட்டல், இரவு நேரங்களில் வந்து அதிகப்படியான சிறுநீரகம் வந்து கழிக்கிறது, இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய சைடு எஃபெக்ட் ஏதாவது தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மாற்று மருந்து எடுத்துக்கோங்க. பொதுவாகவே சளி மற்றும் இரும்பலுக்காக ஒரு டானிக்கோ இல்லை மாத்திரையோ எடுக்கும்போது அதில் நமக்கு அதிகமான தூக்கம் வரும், மயக்கமான ஒரு நிலை இருக்கும். ஸோ அதனால் இந்த மருந்தை மேக்ஸிமம் நைட்டில் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் பகல்லையும் வந்து சும்மா இருக்கும்போது எடுக்கலாம், வண்டி ஓட்டும் போதோ இல்லை மற்ற வேலைகளோ வந்து செய்யும் போது இதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.